வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகைப் பொருட்கள் அனைத்தும் லாட்சி இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒருமுறை அழையுங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் வணக்கம் செய்திகள் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் சுற்று வாக்களிப்பு ஜூன் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது இரண்டாவது சுற்று வாக்களிப்பு பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது ஐநூற்று எழுபத்தேழு நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் தேர்தலில் தற்பொழுது பலத்த போட்டி நிலவுகின்றது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரானின் கட்சி அறுதி பெரும்பான்மையை பெறுவது என்பது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பலத்த மாற்றங்களை ஏற்படுத்தும் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்றால் மாத்திரமே மெக்ரோ குடியரசுத் தலைவர் தேர்தல் காலத்தில் முன்மொழிந்த விடயங்களை செயல்படுத்த முடியும் கூட்டாட்சி ஏற்பட்டால் தொடர்ச்சியான இழுபறி நிலையே காணப்படும் கடந்த காலங்களில் அவ்வாறான கூட்டாட்சியை பிரான்ஸ் சந்தித்திருக்கிறது ஜூன் பத்தொன்பது இரவு முடிவுகள் வெளியாகும் பொழுது அரசியல் நிலவரங்களும் மக்களுக்கு தெரிய வரும் உக்ரைன் ஒடேசா துறைமுகத்தில் நிலவும் தடையை நீக்கி தானிய வகைகள் உக்ரைனில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுவதற்கு பிரான்ஸ் உதவி வழங்க முன்வந்திருக்கிறது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய பெருமளவிலான தானிய வகைகள் ஒடேசா துறைமுகத்தில் தேங்கி கிடக்கின்றன இதனை வெளியேற்றுவதற்கு ரஷ்ய துருப்புக்கள் தடையாக இருந்து வருகின்றன பிரான்சின் இந்த முன்னெடுப்பு சாத்தியமாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஒடேசா துறைமுகம் ரஷ்ய படைகளால் கைப்பற்றப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றது இது ஒரு சிக்கலான செயல்பாடு பல நாடுகளுடன் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டுதலின் கீழ் மாத்திரமே செயல்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை செயல்படுத்த நான்கு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒடேசா துறைமுகத்தின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் படகுகளை கண்டுபிடித்தல் கடல் போக்குவரத்து பதட்டமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது காப்பீடு தானியங்கள் அதன் இலக்கை அடையும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் ஆகிய விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன இவை நிறைவேற்றப்படும் பட்சத்திலேயே தானிய வகைகள் நகர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ஒடேஷா துறைமுகத்தை முழுமையான பாதுகாப்பில் அணுகுவதற்கு அனுமதிக்கும் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது படகுகளை கடந்து செல்ல அனுமதிக்க முடியும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் ஆலோசகர் கூறியிருக்கிறார் வெள்ளிக்கிழமை எமானுவேல் மேக்ரோ செனகல் ஜனாதிபதி மி சாலுடன் ஆபிரிக்க ஒன்றியத்தின் தலைவருடனும் பேசிய வேளையில் இந்த அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன ஒடிசா துறைமுகத்தின் கண்ணிபடிகளை அகற்றுவதற்கு வியாழன் அன்று மெக்கிசால் அழைப்பு விடுத்திருந்தார் மேலும் உக்ரைனியர்கள் அஞ்சுவது போல ரஷ்யர்கள் தாக்குவதற்கு அதனை பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் என்று விளாதிமிர் புட்டின் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் கருங்கடல் துறைமுகங்கள் மீதான ரஷ்ய முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று செலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார் உக்ரைனிய கருங்கடல் துறைமுகங்களின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுக்கான சர்வதேசங்களின் புதிய அழுத்தங்களுக்கான வேண்டுகோளை உக்ரைனிய அதிபர் விளோதிமிர் செலன்ஸ்கி சனிக்கிழமையன்று முன்வைத்துள்ளார் இது உலகளாவிய உணவு நெருக்கடியை தவிர்க்கும் என்றும் தேவையான ஏற்றுமதிகளை அனுமதிக்கும் என்றும் செலன்ஸ்கி விளக்கியுள்ளார் உலகில் உணவு பற்றாக்குறை தவிர்க்க முடியாமல் ஏற்படப் போகின்றது இது அரசியல் குழப்பத்திற்கு வழிவகுக்கும் இது பல அரசாங்கங்களை தூக்கி எறியும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று அவர் சிங்கப்பூரில் உள்ள பிரதிநிதிகளிடம் காணொளி வழியான உரையாடலின் பொழுது தெரிவித்துள்ளார் உக்ரேனிய ஏற்றுமதிகள் மீண்டும் தொடங்கப்படாவிட்டால் உலகம் கடுமையான உணவு நெருக்கடியை எதிர்கொள்ளும் மேலும் ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பல நாடுகள் உணவு பஞ்சம் ஏற்படும் நிலைக்கு தள்ளப்படும் என்று செலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரெஞ்சு நீர்மூழ்கி கப்பல் விவகாரத்தில் ஆஸ்திரேலியாவால் ஐநூற்று ஐம்பத்தைந்து மில்லியன் யூரோ இழப்பீடு வழங்கப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பானிஸ் சனிக்கிழமை சனிக்கிழமையன்று அறிவித்துள்ளார் பிரெஞ்சு குழுவானது ஐநூற்று ஐம்பத்தைந்து மில்லியன் யூரோ நியாயமான மற்றும் சமமான தீர்வை ஏற்றுக்கொண்டதாக புதிய அரசாங்க தலைவர் கூறியுள்ளார் ஐம்பத்தாறு பில்லியன் யூரோ பிரமாண்டமான ஒப்பந்தத்தை மீறியதற்காக ஆஸ்திரேலியாவுக்கும் பெருசுக்கும் இடையே ராஜதந்திர நெருக்கடி ஏற்பட்டிருந்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் அப்போதைய ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிஷன் பல ஆண்டுகளாக செயற்பாட்டில் இருந்த ஐநூற்று ஐம்பது மில்லியன் யூரோ பெறுமதியான பிரெஞ்சு ஒப்பந்தத்தை திடீரென முடிவடைய செய்தார் அத்துடன் அவர் தனது நாடு அமெரிக்கா அல்லது பிரிட்டிஷ் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதாக அறிவித்தார் இதனால் ஸ்காட் மாரிஷன் பின்னர் இமானுவேல் மெக்ரோனின் கோபத்திற்கு ஆளானார் அவர் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டார் மே மாதம் தேர்தல் நடைபெறும் வரை இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் உரைப்பணியாகவே இருந்தன இப்பொழுது பிரெஞ்சு நீர்மூழ்கி கப்பல் விவகாரத்தில் ஆஸ்திரேலியாவால் ஐநூற்று ஐம்பது மில்லியன் யூரோ இழப்பீடு வழங்கப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் சனிக்கிழமை அறிவித்திருக்கிறார் பறவைகளில் கம்பீரமானது கழுகு மொபைல் நிறுவனங்களில் கம்பீரமானது டி டிசிகோ புதிய மொபைல் போன்கள் வாங்கிடவும் பழுதான மொபைல்களை உடனுக்குடன் சரி செய்து கொள்ளவும் ஒன்பது இடங்களில் கிளைகள் கொண்டிருக்கும் டி டிசிகோ தலைமை நிறுவனம் முன்பாக அமைந்துள்ளது பாரிசில் ஜெப் டிவி செட்டப் பாக்ஸ் ஏக விநியோசர்கள் ஸ்கை ரோஸ் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்க நீங்கள் வாங்கும் ஜெப் டிவி செட்டப் அப் பாக்ஸுக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் ஸ்கை ரோஸ் பதினான்கு ரூகாய் லாஷப்பல் கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கே என்று கேட்கிறீங்களோ பரிசில காசுலே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை நாளாக போர் நடைபெற்று வரும் உக்ரைனில் தெற்கு பகுதியில் வசிப்பவர்களுக்கு ரஷ்ய நாட்டு கடமைச் சிட்டுகள் முதல் முதலாக வழங்கப்பட்டுள்ளன ரஷ்யாவின் உக்ரைன் படையெடுப்பில் இருந்து இந்த நூற்று எட்டாவது நாள் காலையில் நிலைமைகள் மோசமடைந்திருந்தன சர்வதேச அளவில் பாரிஸ் ஒடிசாவை தடுக்க உதவ தயாராக இருப்பதாக கூறுகிறது அதே நேரத்தில் வாஷிங்டனில் ஜோ பைடன் கடந்த பிப்ரவரியில் கிரம்ப்ளின் தனது நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு நடத்துவது குறித்து எச்சரிக்கைகளை எதிர்நோக்கியிருந்தது ஐரோப்பிய ஆணையம் கீவின் லட்சியங்கள் குறித்த தனது கருத்தை அடுத்த வாரம் முடிவு செய்யும் என்று அதன் தலைவர் ஒர்சுலா ஒன்டலையன் தெரிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பை சனிக்கிழமை அன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக உக்ரைனின் நிலை குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் தற்பொழுது கீவுக்கு விஜயம் செய்துள்ளார் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உக்ரைன் தலைநகருக்கு பயணம் செய்திருக்கின்றார் உக்ரைனியர்கள் எவ்வளவு தைரியமாக தங்கள் நாட்டை பாதுகாக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்று கீஃப் விஜயத்தின் பொழுது ஒர்சுலா ஒண்டலையன் தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சுலா ஒன்டலையன் உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி ஆகியோர் கீவில் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பை நடாத்தியுள்ளனர் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் ஒர்சுலா ஒன்டலையன் மீண்டும் கீவுக்கு சென்றுள்ளார் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் சனிக்கிழமை ஜூன் பதினொன்று அன்று உக்ரைனிய தலைநகருக்கு சென்றிருக்கிறார் ஏப்ரல் மாதம் தனது முதல் விஜயத்தின் பொழுது அவர் தனது புதிய விஜயத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான உக்ரைனின் அபிலாசைகளுக்கும் நாட்டின் மறு சீரமைப்புக்கும் அர்ப்பணிக்க விரும்புவதாக தெரிவித்திருந்தார் உக்ரைன் அதிபருடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் உங்களுடன் தூக்கப்படுகின்றோம் உயிரிழப்பு குறித்து உங்கள் கண்ணீரை பகிர்ந்து கொள்கிறோம் என்று அவர் கூறியிருந்தார் இமனுவேல் மெக்ரோ விரைவில் உக்ரைன் செல்லவுள்ளார் இமனுவேல் மெக்ரோ செவ்வாய் என்று ருமேனியாவுக்கு பயணம் செய்கின்றார் நேற்றோவின் கிழக்கு பகுதியை வலுப்படுத்த நாட்டில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிரெஞ்சு படைகளுக்கு ஆதரவளிக்க அவர் அங்கு செல்கின்றார் போரின் தொடக்கத்திற்கு பின்னர் முதல் முறையாக உக்ரைனுக்கு செல்லும் வாய்ப்பை பயன்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளருக்கு பாரிஸ் நகரத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது ரஷ்ய குண்டுவீச்சில் உக்ரைனில் கொல்லப்பட்ட பிரெட்ரிக் லூக்லக் இமோஃப் நினைவாக ஒரு பேரணி வெள்ளிக்கிழமை மாலை பாரிஸ் நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது பிரெட்ரிக் லூக்லேக் இமோஃப் தாயார் சில்வியான் இமோஃப் உக்ரைனில் அவருடன் இணைந்த நிருபர் மாக்கிங் பிராண்ட் ஸ்டேட்டர் உட்பட அவரது குடும்பத்தினர் பிஎஃப்எம் எஃப் தொலைக்காட்சி சக ஊழியர்கள் பி எஃப் எம் தொலைக்காட்சியின் நிறைவேற்று பணிப்பாளர் மார்க் ஒலிவியே போயிஸ் மற்றும் ஆர் எஸ் எஃப் ஆகியோர் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த பேரணியில் கலந்து கொண்டார்கள் ஃப்ரெட்ரிக் ஒரு இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான நபர் எனவே சோகமாக இருக்க வேண்டாம் என்று சில்வியான் இமோஃப் அறிவித்தார் ஆர் எஸ் அழைப்பின் பேரில் இந்த பேரணியில் பங்கேற்ற பல நூறு பேர் முன்னிலையில் அவர் தனது மகனின் பயணத்தை நினைவு கூர்ந்தார் ஒரு நிமிட கரபொலியுடன் பேரணி நிறைவு பெற்றது